தம் பிரியாணி எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ குக்கர் பிரியாணி எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. அரை கிலோக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மூணு டம்ளர் போட்டிருக்கேன். ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். ஒரு மூணு தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு மூணு வெங்காயம், ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், கொத்தமல்லி. கொத்தமல்லி இல்ல, புதினா. ஆ சாரி, புதினா. புதினா பட்டை கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். இது என்னது? அரை கிலோ சிக்கன் நல்லா அலங்கி, மஞ்சள் பொடி போட்டு நல்லா அலங்கி அலங்கிட்டு ஒரு ஆஃப் எலுமிச்சம்பழம், வெளி மிளகாய், வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் எல்லாம் போட்டு ஊற வச்சிட்டீங்க. ஆமா, ஒரு காலவு ஃப்ரிட்ஜில் இருந்தது, இப்பதான் வெளியே எடுத்துருக்காங்க. ஓகே, வெங்காயம் உடஞ்சிக்கிட்டே இருக்கு. வெங்காயம் நல்லா உடஞ்சிச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து தக்காளி குக்கர் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கிற இடைப்பட்ட நேரத்தில் நம்ம பாதியில் விட்டுட்டு வந்த தம் பிரியாணி என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம். வாங்க. எப்படி இருக்கு? வீட்டில் இருக்க பிரச்சனை முடிஞ்ச உடனே நீ சொன்ன மாதிரியே இந்த ஊரை விட்டு போறணும். பயங்கரமா இருக்கு, வாசனை அருமையா இருக்கு. என்ன பிரிஞ்சு இப்படி வந்திருக்குல்ல? பார்க்கும்போது எடுத்தா இது சிக்கன் கிரேவி. அப்படியே எடுத்து சாப்பிட்டோம். எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன். நான் கூட இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கலாய்ச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் இதை பார்த்த உடனே என் மனசே மாறிடுச்சு. ரெண்டு டம்ளருக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்க வச்சு. அது இதில் ஊற்றிடலாம். இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி அப்படிலாம் சாப்பிட முடியாது இல்லை. டயட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் ஒரே பிரியாணி தான் பண்றீங்க? அவங்களும் ஜீரக சம்பா தான் பண்றாங்க, நீங்களும் ஜீரக சம்பா தான் பண்றீங்க. ஆனா அவங்க வந்து குக்கர் பிரியாணி, டக் பிரியாணி, இன்ஸ்டன்ட் மாதிரி பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ஆனா இந்த பிரியாணி ரெண்டு மணி நேரம் ஆகும்ல. இது வந்து தம் பிரியாணி. நான் கொஞ்சம் ஸ்லோவா தம் விட்டு பண்ணிட்டு ஸ்லோவா வதக்கறதுல இருந்து எல்லாமே பண்ணோம். டேஸ்ட் கொஞ்சம் இறங்கும். இப்ப இது கொதிச்சதுக்கு அப்புறமா மூடிடலாம். தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் ஃபாஸ்ட்ல தான் வச்சிருக்கேன். இருக்கட்டும். தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. தெரியுதா? இது வந்து ஜீரக சம்பா இருக்குறதுனால கிளற முடியுது இல்ல, பாஸ்மதினா கிளற முடியாது இல்ல. கலர்ஃபுல் ஸ்மெல்லிங் பிரியாணி, டேஸ்டிங் பிரியாணியான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லிடலாம். வாசனை கமகமா இருக்கு, டேஸ்டும் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். இந்த சைடு வந்து கடாய் வந்து சூடாயிட்டு இருக்கு. கடாய் இல்ல, தோசை. தோசை தவா. ஐயோ போச்சே. பட்டையை கிளப்புங்கள். தோசைக்கல் மேல வச்சுட்டீங்க வெயிட்டுக்காக.
ஓகே லெட்ஸ் ரைட். ரெண்டு கிச்சன்லேயும் மாறி மாறி ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல நம்ம பாதியில விட்டுட்டு வந்த அந்த குக்கர் பிரியாணி என்ன மாதிரி ரெடி ஆயிருக்குன்னு பாத்துடலாம். வெறும் மிளகாய் இந்த பிரியாணியில போடாம இதை அப்படியே வச்சுட்டு சிக்கன் கிரேவி கொத்தமல்லி இல்ல புதினா கரியிலேயே போட்டு வதக்குவாங்க அரிசியே, அப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் குழஞ்சு போயிடும். அதனால நீங்க இப்படி போட்டீங்கன்னா கம்மியா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து பிரியாணியில தேங்காய் பால் விட்டீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து நான் வந்து 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். குக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம் வாங்க. பிரியாணி ரெடி. சூப்பரா சூடா ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்க சாப்பிட்டுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. பிரியாணி ரெடி பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும். இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக வச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிட்டுருவோம், அது அடுத்த பிரச்சனை. எந்த பிரியாணி நல்லா இருக்கு அப்படின்லாம் பாக்குறது இல்லை. நல்லா தான் இருக்கும். எது நல்லா இருக்கு அப்படின்ட்டுலாம் இல்லை, ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஏன் இப்பயே எஸ்கேப் பண்ணலாம்னு பாக்குறியா? ரெண்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சிக்கன் பாயில் அரைக்கலாமோன்னு தோணுது எனக்கு. அப்படியா? ரொம்ப நேரம் விட்டனே. ஒரு 1% வந்து இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. டேஸ்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. சொல்லுங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வந்திருக்கலாமா அப்படின்னு தோணுது. பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது செலக்டட். அடுத்தது இந்த பிரியாணி வந்து இது என்னது? ஓகே, மட்டன் கிரேவி சிக்கன் பிரியாணி. இதை சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா இருக்கு. எதுவும் சூப்பரா இருக்கு.
ஆனால் ரெண்டுத்துல அப்படின்னா இது தம் விட்டதுனால இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தெரியுது. இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தெரியுது. ஆனால் ஓகே சூப்பராக இருக்கு. மார்க் கொடுக்கணும், மார்க் எல்லாம் கொடுக்க முடியாது. இந்த பிரியாணியோட இன்றைய தினம் ரொம்பவே அருமையாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ண போகிறோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்.